ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான நல்ல ஜூஸியாக குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய லாலிபாப், சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம நார்மல் மசாலாஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்களும் செக் பண்ணுங்கள். இப்போது 2 ஸ்பூனாக டார்க் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் லைட் சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கலர் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் கொஞ்சம் ஸ்பைஸுக்காக கூட. அப்புறம் 1 லைமில் 1/2 லைமை ஸ்க்வீஸ் பண்ணி லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு 1/2 லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஹோல் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்ல மசாலாஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா பைண்ட் பண்ணுறதுக்காக, மசாலாஸ் எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த பேஸ்டில் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிற லாலிபாப் சிக்கனை ஆட் பண்ணலாம். இது வந்து நான் கடையில் அப்படியே கேட்டேன், அவங்க லாலிபாப்பாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணும்னா, உங்களுக்கு செய்ய தெரியும்னா இந்த லாலிபாப்பை நீங்கள் கூட வாங்கி செய்யலாம், இல்லைன்னா கடையிலே கேட்டிங்கன்னா லாலிபாப் கொடுத்துருவாங்க. இப்போது இதை வந்து நான் 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 1 பேனில் நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நல்லா ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிறதுக்கு விடுங்க. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வருது, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நான் 6 பீசஸ் வச்சுருக்கேன், அதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணோன்னே என்னாச்சுன்னா தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டேன், அந்த வீடியோ எடுக்கலை, வீடியோவில் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சிக்கன் எடுத்தது. இப்போது இன்னொரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நல்லா சாட்டே பண்ணணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், ஏன்னா அந்த ரிச் ரெட் கலருக்காக நம்ம ஆயிலில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். அண்ட் 1 ஸ்மால் சைஸில் இருக்கிற மிளகாய், பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதே 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஐம் சாரி, இது ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லா மசாலாஸ் எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன், ஸோ அதையும் ஆட் பண்ணி இந்த மசாலாஸ் சிக்கன் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா கோட்டாக இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண அனுப்பிச்சோம், பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் அண்ட் ஜூஸியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ் இல்லை ஸ்டார்டராக கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது நீங்கள் ஈஸியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.